என்ன பறிக்கிறீங்க? கீரை பறிக்கிறோம். எதுக்கு இது பயன்படும்? இது உடலுக்கு நல்லது, எழுத்து சக்தி அதிகம், வயிற்று புண்ணுக்கு நல்லது. அப்புறம் எது எதுக்கு தேவைப்படும் கீரை? இது உடலுக்கு நல்லது, எழுத்து சக்தி அதிகம், வயிற்று புண்ணுக்கு நல்லது. இந்த கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அல்சருக்கு நல்லது. இந்த கீரை எப்பெல்லாம் கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்க. இது வந்து இந்த மழை டீசன் வந்தால் தான் கிடைக்கும். தானா முளையிறது தான் இது. மழை டீசன் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இது. இது உடம்பு இயல்பாக வர முளையிறது தான் இது. இது விதை போட்டு முளையிறது இல்லை, இது மழை டீசனில் மட்டும்தான் கிடைக்கும். இது இயல்பாக வந்து முளைச்சி இது வந்து செடியாகி இது வந்து அந்த காயாகி இது விதை போட்டு இது வந்து முளையும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இந்த விதை விதைக்கும் போது, இந்த கம்பு இதெல்லாம் விதைக்கும் போது, மல்லாட்டை கம்பு உளுந்து எள் இது மாதிரி வரைக்கக்குள்ள கொல்லியில் அதுவாக முளையிறது. 3 மாதங்கள் சென்று வரும். இதெல்லாம் இது மாதிரி இந்த ஒரு கீரை தான் வருமா, நிறைய கீரை வருமா? நிறைய கீரை கிடைக்கும். குமிட்டி கீரை, பண்ணைக்கீரை, தோசிலி கீரை, மல்லி கீரை எல்லாமே இது உடம்புக்கு நல்லது, இயற்கையாக முளையிறது இது. இதெல்லாம் எங்களுக்கு கடையில் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து கிராமத்து சைடில் இந்த மாதிரி கயனி காட்டியில் தான் கிடைக்கும். இது ஏதாவது காசு கொடுத்துலாம் வாங்கிட்டு போயிருக்காங்களா? காசு கொடுத்து இங்கே வாங்க மாட்டாங்க, டவுனில் எடுத்துக்கொண்டு விற்பாங்க. இது வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி அப்படியே வேக வைத்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கி இதை இந்த கீரை வெகந்து பிறகு அப்படியே கடைஞ்சி தாளிக்குவோம். அதை தான் அப்படி தான் பண்ணுவாங்க. எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம்? என்ன பொறுத்து சாப்பிடலாம். 2 நாளைக்கு வச்சிருக்கலாம், இல்லை அன்னைக்கே கடைஞ்சி சாப்பிடலாம். புளி பூண்டுலாம் போட மாட்டீங்களா? அதெல்லாம் புளி பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை தண்ணீரில் அலசி வேக வைத்து அப்புறம் அதுக்கும் பிறகு வந்து வெங்காயம் தக்காளி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி மொக்க காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அதில் வதக்கி அப்படியே கீரையை கூட கொட்டி கடைஞ்சி அதில் கொஞ்சம் புளி போட்டு பூண்டு எல்லாத்தையும் எண்ணெயிலேயே வணக்கணும். வணக்கி போட்டு கடைஞ்சி அப்படியே திட்டமாக வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். நம்ம நல்லா வணக்கி செஞ்சால் அது வந்து 2 நாளைக்கு இருக்கும். அப்படியே கொஞ்சம் நம்ம செய்கிறத பொறுத்து தான் இருக்குது அந்த பொருள் இருக்கிறது. அவ்வளோதாங்க இந்த கீரையை பற்றி. இந்த கீரையை பற்றி இது இதுக்கு முன்னாடி வந்து பெரியவங்களாம் இதேமாரி செஞ்சுருக்காங்கள்ல நாங்கள் சின்ன புள்ளிகளாக இருக்கும்போது, அதனால் பெரியவங்க சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆ நல்லாயிருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சால். மாதத்துக்கு எத்தனை வாட்டி செய்வீங்க? நாங்கள் மாதத்துக்கு 3 தடவை 4 தடவை செய்வோம். வாரத்தில் 1 நாள் செய்வோம். இப்போ கீரையோட சீசனா? ஆமாம், இது இப்போ கீரையோட சீசன் தான். இப்போ செப்டம்பர் தானே? தமிழ் மாதத்தே சொல்லுதுங்களா? இப்போ நான் ஆவணி தானே சித்தியா? ஆவணி மாதம், ஆவணி மாதம் இது இதேமாரி 1-3 மாதம் சேர்ந்து 3 மாதம் சேர்ந்து இதேமாரி மழை அப்பப்போ பெய்யுது இல்லை, பெஞ்சா வரும் இதேமாரி கீரை. இங்கே பாருங்கள், இது வந்து கும்பிட்டி கீரை. இதெல்லாம் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது, இந்த மாதிரி கிராமத்தில் தான் கிடைக்கும். இது தான் நாங்கள் இன்றைக்கி இப்போ சமைக்க போகிறோம். இந்த கீரை இதை தான் நிறைய பறிச்சுட்ருக்கோம். இது வந்து மழை டைமில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது மழை பெஞ்சிருக்கு இப்போது, அதனால் அந்த கொல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா இது நல்லா விளைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் இதை பறிச்சிட்ருக்கோம். இது வந்து உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி ஆக்கிடும் உடம்பை, அதனால் இது வந்து நல்லா சாப்பிட்லாம். ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் அந்த மாதிரி கயனு காட்டில் வேலை பார்க்குறவங்க நல்லா சாப்பிட்லாம். வெயிலில் வேலை பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ சமையல் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி.